உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். ஹடி அவாங்கின் தான்சிரி பட்டத்தை மீட்டுக் கொள்ளுங்கள். பாஸ் கட்சியின் தலைவர் ஹடி அவாங்குக்கு வழங்கப்பட்ட தான்சிரி பட்டத்தை மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா பில்லாஷா மீட்டுக் கொள்ள வேண்டும் என அமானா கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மாமன்னர் மற்றும் சுல்தான்களின் அறிவுறுத்தலை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு எதிரான கருத்தை ஹடி அவாங் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருவதால் அவருக்கு வழங்கப்பட்ட தான்சிரி பட்டம் பறித்து கொள்ளப்பட வேண்டும் என அமானா கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அப்பாஸ் சலிமி அட்ஸிமி இஸ்தானா நகராவில் இவ்விவகாரம் தொடர்பிலான மனு வழங்கும் நிகழ்வின் போது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அரசியல் நிலைத்தன்மை வேண்டும் என்று மாமன்னர் நினைக்கின்றார். அதன் அடிப்படையில் ஒற்றுமை அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஹடி அவாங் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதனை ஒட்டியே அவர் தொடர்ந்து கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார். பள்ளிவாசலில் அரசியல் சார்ந்த பிரச்சாரங்கள் கூடாது என திரங்கானு சுல்தான் தெரிவித்த கருத்துக்கும் இவர் எதிர்கருத்து தெரிவித்து வருகிறார் என்பதால் மாமன்னரால் வழங்கப்பட்ட தான்சிரி விருது மீட்டுக்கொள்ளப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பெண்டாங் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவையில் இருந்து வெளியேற்றம். இன்று நடைபெற்ற மக்களவை கூட்டத்தின் போது பொருளாதார அமைச்சர் ரஃபீஸி ரம்லியின் 2023 பொருளாதார வரவு செலவு திட்ட அறிக்கை மீதான உரையை இடைமறைத்து கலாட்டா செய்த பெண்டாங் நாடாளுமன்ற உறுப்பினர் பாஸ் கட்சியைச் சேர்ந்த அவாங் அஷிம் அவையை விட்டு வெளியேற்றப்பட்டார். ரஃபீஸி ரம்லியால் அனுமதி வழங்கப்படாத நிலையில் அவர் தொடர்ந்து ரஃபீஸியின் உரையை இடையூறு செய்து கொண்டிருந்தார். சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் அமைதியாக இருக்கும்படி அவருக்கு உத்தரவிட்டார். அதனை பொருட்படுத்தாத அவாங் அஷிம் தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேசிக் கொண்டிருந்தார். கோமாளியான பெண்டாங் நாடாளுமன்ற உறுப்பினர் இதர அமைச்சர்கள் பேசும்போது இடையூறு செய்யட்டும், நான் பேசும்போது இடையூறு செய்ய வேண்டாம், இங்கே நான் மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து பேச வேண்டி உள்ளது என ரஃபீஸி கருத்துரைத்தார். கோமாளி என்று தன்னை கருத்து உரைத்ததற்காக ரஃபீஸி மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் என பெண்டாங் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரச்சினையை கிளப்பினார். இதனால் பெண்டாங் நாடாளுமன்ற உறுப்பினர் 2 நாட்களுக்கு மக்களவைக்குள் வரக்கூடாது என ஜொஹாரி அப்துல் உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து மக்களவையில் இருந்து அவாங் அஷிம் வெளியேறினார். அதன் பிறகு கோமாளி என்ற வார்த்தையை உதித்ததற்காக அதனை மீட்டுக்கொள்வதாக ரஃபீஸி ரம்லி அறிவித்தார். துன்சாமி வேலு நினைவலைகள். மலேசியாவின் தனிப்பெரும் அரசியல் தலைவரும் மாய்காவின் முன்னாள் தேசிய தலைவருமான மறைந்தும் மறையாத துன்சாமி வேலுவின் 87வது பிறந்த நாளையொட்டி துன் சா சாமி வேலு நினைவலைகள் என்ற நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது. மாய்கா தேசிய துணைத் தலைவரும் தப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் ஏற்பாட்டில் கோலாலம்பூர் நேதாஜி அரங்கில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று மாலை 5 மணி அளவில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா, தான்ஸ்ரீ மாரிமுத்து, தான்ஸ்ரீ ராஜு, டத்து ஸ்ரீ பாலகிருஷ்ணன் உட்பட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். உமா பதிப்பகத்தின் உரிமையாளர் டத்து சோதிநாதன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழ் பள்ளி அமைப்பாளர்கள், தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், மாய்கா உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். துன்சாமி வேலு குறித்த நினைவலைகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். கேமரன் மலையில் அமலாக்க நடவடிக்கைகள் ஒத்திவைப்பு. கேமரன் மலையில் உள்ள அரசாங்க இருப்பு நிலங்களிலும் உத்தேச சாலைகளுக்கான இருப்பு நிலங்களிலும் உள்ள விவசாய பண்ணைகளை அகற்றும் நடவடிக்கை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என பஹாங் மாநில அரசு அறிவித்துள்ளது. மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா பில்லாஷா கேமரன் மலைக்கு வருகை தந்த பின்னர் அவரின் உத்தரவை ஏற்று அனைத்து அமலாக்க நடவடிக்கைகளும் ஒத்திவைக்கப்படுவதாக தனரத்தா சட்டமன்ற உறுப்பினர் ஹோ சியாங் தெரிவித்துள்ளார். பஹாங் மாநில மந்திரி பசார் டத்து ஸ்ரீ வன் ருஸ்தி வன் இஸ்மாயில் மேற்கண்ட உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார்.
கேமரன் மலையின் உத்தேச சாலைகள் அமைக்கப்படுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலங்களில் காய்கறி தோட்டங்களும் பண்ணைகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த தோட்டங்கள் மற்றும் பண்ணைகள் மீது இப்போது நடவடிக்கை எடுக்கப்படாது. எனினும் ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள நிலங்கள் மீது கவனம் செலுத்தப்படும். ஆறுகளை விரிவுபடுத்துதல் காரணமாக கரையோர நிலங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியுள்ளது. ஆற்றங்கரை நிலங்கள் மீது நடவடிக்கை எடுத்து அதற்கு உரிய மாற்று நிலங்களை வழங்குவதா இல்லையா என்பது குறித்து ஆய்வு நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். பங்கூர் தமிழ்பள்ளி நிர்மாணிப்பு அடுத்த ஆண்டு நிறைவு பெறும். பேரா மாநிலம் பங்கூர் தீவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் புதிய தமிழ்பள்ளி கூடத்தின் நிர்மாணிப்பு பணி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவு பெறும் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஏ சிவனேசன் தெரிவித்தார். தீவில் இந்தியர்களின் அடையாளமாக விளங்குவது ஆலயமும் தமிழ்பள்ளியும் தான். அப்பள்ளிக்கூடம் ஆலயத்தை ஒட்டியுள்ளது. அது தனியார் நிலத்தில் உள்ளது. மாணவர்கள் போதிய வசதியின்றி கல்வியை மேற்கொண்டு வருவதால் புதிய பள்ளிக்கூட தேவையை அங்குள்ள இந்தியர்கள் கோரிக்கையாக முன்வைத்து வந்துள்ளனர். அதன் அடிப்படையில் கடந்த 2008 பக்கத்தான் அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபோது பங்கூர் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதிர் இந்த விவகாரத்தை தமது கவனத்திற்கு கொண்டு வந்தார். தாமும் அங்கு புதிய இடத்தை அடையாளம் கண்டேன். அதன் பின்னர் தேசிய முன்னணி ஆட்சிக்கு வந்த பின்னர் டத்தோ ஸ்ரீ சம்ரி புதிய இடத்தை அடையாளம் கண்டார். அந்த புதிய இடத்தை அரசாங்கம் 42 லட்சம் வெள்ளிக்கு வாங்கியது. அதன் பின்னர் சுமார் 65 லட்சம் வெள்ளி செலவில் அங்குள்ள பள்ளி நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. அதன் கட்டுமான பணிக்கான நிதி கூடுதலாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபோதும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அப்பள்ளியின் கட்டுமான பணி நிறைவு பெறும் என்ற அவர், புதிய பள்ளியில் மாணவர்கள் சகல வசதிகளுடன் கல்வியை மேற்கொள்வர் எனவும் தெரிவித்தார். துபாய் நகரில் பொருளாதார மாநாடு. இந்திய வர்த்தக தொழில்துறை பொருளாதார மாநாடு துபாய் நகரில் நடைபெற உள்ளது. இந்திய அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளும் மிகச்சிறந்த மாநாடாக இந்த பொருளாதார மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாடு தொடர்பான விவரங்களை கொலலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது விழா ஏற்பாட்டு குழு துணைத் தலைவரும் இந்திய ஹஜ் சங்க தலைவருமான அபுபக்கர் இப்படி விவரிக்கின்றார். என் சிறப்பு அம்சம் மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டாம், உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களையும் மூடு முழுக்கையில் உள்ளவர்களும் கன்னியாகுமரி உள்ள ஒரு தமிழரையும் நாசா சேட்டலைட்டில் வேலை செய்யும் வைஸ் பிரசிடென்ட் சீனிவாசன் அவரையும் ஒன்றாக இணைக்க வேண்டும், ஒரு பாலமாக இருக்க வேண்டும், கருத்து பரிமாற்றம் நடக்க வேண்டும், அதன் வகையில் பொருளாதாரம் முன்னேற வேண்டும், உலகத்தில் வாழ் அனைத்து தமிழர்களும் தொற்றுக்கூடிய உறவுகள் என்பது எந்த விதமான மாற்றுக்கருத்து நிற்காது. அதற்கு இணங்க அவர்களை ஒன்று சேர்த்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ, பொருளாதாரத்தில் பயன்படுத்த முடியுமோ, பெண்கள் மேம்பாட்டிற்கு பயன்பட முடியுமோ, அதற்கு ஒரு வழி வைக்கின்றோம். கொரோனாவிற்கு அப்புறம் சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த மாநாடு துபாய் நடப்பது மற்ற மகிழ்ச்சி என்றால், மலேசியாவில் உள்ளவர்கள், செல்வந்தர்கள், கல்வியாளர்கள், பயிற்சியாளர்கள், தமிழ் மேல் பற்று உள்ளவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவாக வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பொருளாதாரத்திலும் அறிவு, கல்வி, இயக்கம், கவிதைகள், கட்டுரைகளிலும் பயன்பெற வேண்டும் என்பதே இந்த மாநாட்டின் நோக்கம். பொருளாதார நோக்கம் அல்ல, குறிப்பாக மலேசியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கலந்து கொள்கிறார்கள். மேலும் டதோ சரவணன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குழுவோடு 17 அங்கு வந்துவிடுகிறார்கள். சென்ற மாதம் நாங்கள் இங்கு வந்திருந்த போது மாண்புமிகு மனிதவள அமைச்சர், மலேசிய அமைச்சர் சிவகுமார் சார் சந்தித்தோம். அவரும் டிஃபரெண்டாக ஒரு குழுவை அனுப்பியுள்ளதாக கூறியிருக்கின்றார். நிச்சயமாக அவர் ஏற்பாடு பண்ணிவிட்டிருக்கிறார்கள். இந்த 9வது உலக பொருளாதார மாநாடு முத்தாய்ப்பாக துபாயில் வைத்து கடந்த 6 ஆண்டுகளாக இந்த பணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. இதன் சிறப்பு என்னவென்றால், மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் நல்லாசியுடன் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது. இதற்கு குறிப்பாக 3 தமிழக அமைச்சர்கள், மாண்புமிகு மூத்த அமைச்சர் துரைமுருகன்,
மாண்புமிகு சிறுபான்மை அமைச்சர் மஸ்தான், மாண்புமிகு தங்கம் தென்னரசு மூவரும் கலந்து கொள்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலிருந்து அதற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் மாண்புமிகு புதிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களையும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்ஷாவா அதுக்கும் ஒரு ஒப்புதல் ஒரு நாட்டில் கிடைத்துவிடும். அமெரிக்காவிலிருந்து 22 பேர் கலந்து கொள்கிறார்கள். யூகேயிலிருந்து 31 பேர், ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடுகளிலிருந்து சிறுவர்கள் அனைவரும், நம்ம பிளாக் துலிப் வாயினரை முதற்கொண்டு நிறைய பேர் கலந்து கொள்கிறார்கள். அரை கார் சட்டை அணிந்தவருக்கு அனுமதி மறுப்பு. மலேசியாவின் மருத்துவமனை நிர்வாகங்கள் ஏறக்குறைய மனநலம் பாதிக்கப்பட்ட மையங்கள் போல செயல்பட தொடங்கிவிட்டன. அரைக்கால் சட்டை அணிந்து வந்தார் என்பதற்காக குவாந்தான் மருத்துவமனையின் உள்ளே நுழைவதற்கு சீன மாது ஒருவர் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளார். சற்றும் ஆபாசம் இல்லாத உடை அணிந்து இருந்தாலும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. வருங்காலத்தில் சாலை விபத்தில் சிக்கி சட்டை கிழிந்த நிலையில் வந்தாலும் கூட மருத்துவமனை நிர்வாகம் உள்ளே அனுமதிக்காதோ என்ற கேள்வியும் எழுகிறது. விபத்துக்கு பிறகு உடை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரைமுறையை ஏற்படுத்திவிட்டால் அதன் காரணமாக மலேசியர்கள் மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம். அதைத்தான் இப்போதிருந்தே மருத்துவமனை நிர்வாகங்கள் செய்ய தொடங்கியுள்ளன என்பது போல இச்சம்பவம் காட்டுகிறது. நிர்வாண நிலையில் குழந்தைகள் பிறப்பதும் இங்குதான், நிர்வாணமாக இறந்தவரின் உடல் எடுக்கப்படுவதும் இங்கிருந்துதான். இத்தனை நியதிகள் இயற்கையாக இருந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் மருத்துவமனையில் ஏன் இத்தனை குழப்ப வேதம் என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. 28.6 மில்லியன் வெள்ளி மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். 28.6 மில்லியன் வெள்ளி மதிப்புள்ள போதைப் பொருளை கிளாம்தான் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கொலக்கராய் மற்றும் பசேர்மாஸ் ஆகிய இரு வேறு இடங்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனை நடவடிக்கை வழி இந்த போதைப் பொருள் பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கிளாம்தான் மாநில போலீஸ் தலைவர் டத்து முகமது ஜக்கி ஹருன் அறிவித்துள்ளார். சமீப காலத்தில் கிளாம்தான் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய போதைப் பொருள் பறிமுதல் நடவடிக்கை இது என அவர் தெரிவித்தார். 17.8 மில்லியன் வெள்ளி மதிப்புள்ள ஷபு ரக போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டன. கொலக்கராய் கம்புங் பத்துபாலா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு நடவடிக்கையில் 10.8 மில்லியன் வெள்ளி மதிப்புள்ள ஷபு ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. போலீசாரின் வருகையை முன்கூட்டியே அறிந்து கொண்ட வாகன ஓட்டுநர் ரப்பர் தோட்டம் ஒன்றில் தனது காரை கைவிட்டு தப்பிச் சென்றார். தப்பிச் சென்ற ஆடவரை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கார் திருட்டுகளில் ஈடுபட்டு வந்த ஆடவர் கைது. கார் திருட்டுகளில் ஈடுபட்டு வந்த ஆடவர் ஒருவரை பட்டாளிஞ்சயா போலீசார் கைது செய்தனர். பட்டாளிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஃபக்ருடீன் அப்துல் ஹமீத் மேற்கண்டவாறு தெரிவித்தார். 6 ஆண்டுகளுக்கு முன்பு களவு போன புரடுவா கஞ்சில் ரக கார் ஒன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டது. 2017 ஜூன் மாதம் 19 39 வயது பெண்மணி ஒருவர் தனது கார் காணாமல் போனதாக புகார் செய்திருந்தார். அவரது கஞ்சில் ரக கார் இந்த கைது சம்பவத்தின் போது மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட 32 வயது ஆடவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் வழி 2 புரோட்டோன் வீரா கார்களையும் 1 புரோட்டோன் பெருடானா காரையும் 1 புரோட்டோன் சாகா காரையும் போலீசார் கைப்பற்றினர் என அவர் தெரிவித்தார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.